நாங்க வந்து உண்ணாவிரத போராட்டத்தை பொதுவாக ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன நம்மள நம்ம வருத்திக்க கூடாது அப்படிங்கிறதா எங்க கொள்கை. ஆனா நீங்க அதிகாரிகளாக அரசு பணியாளர்களாக கூடுவதற்கும் ஒரு இடத்தில் இருந்து பேசுவதற்கும் வாய்ப்பாக இருக்கிற காரணத்தினால் இந்த போராட்ட முறையை கைக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால நான் இங்கு உங்கள் உண்ணாவிரதத்தை வாழ்த்த வரவில்லை. ஆனால் உங்களுடைய போராட்ட உணர்வை பாராட்டுவதற்காக வந்திருக்கிறேன். நாம ஒரு மோசமான நபரை நகைச்சுவைக்காரர் மாதிரி ஆக்கிடக்கூடாது. என்ன நடந்திருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு மோசமான மனிதனை நாம் ஏதோ அவர் ஒரு நகைச்சுவையாளர் மாதிரி அவரை பற்றி பேசுவதோ நகைச்சுவை ஆக்குவதோ அதனுடைய வீரியத்தை குறைத்துவிடும். இதுல பெரிய ஆபத்து என்னன்னா, இங்க வரும்பொழுது சுற்றி சுற்றி பார்த்த கோரிக்கைகள் எல்லாம் தாழ்வில் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் வெளியில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை ஹெச் ராஜாவை கைது செய் என்பதாகும். அது நீங்க எந்த நம்பிக்கையில வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஹெச் ராஜாவை கைது செய்ய மாட்டார்கள். நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், திரு ஹெச் ராஜா அவர்களை இந்த அரசு கைது செய்ய எப்படி எதிர்பார்க்கிறீங்க? என்னமோ நம்ம போலீஸ்காரருக்கு வழி தெரியாத மாதிரியும், இல்ல அவரை ஒரு பச்சத்தை வச்சுக்கிட்டு மாறிச்சு போயிட்ட மாதிரியும், மாடு மேலத்துல போயிட்ட மாதிரியும், ஸ்காட்லாந்து யாரும் போலீஸால கைது செய்ய முடியாதா அப்படின்னா போடுறமே, அவர் என்ன பக்கத்துல இருந்து இப்படி விலங்கு போட முடியாத அளவுக்கு அவரை கீழ்த்தாங்க? இல்ல இல்ல, சாதாரண மனிதர் தானே, 100 பேர் காவல்துறை பாதுகாப்போட அவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாருன்னா என்ன பொருள்? முட்டாள்களே புரிந்து கொள்ளுங்கள், அவரை நாங்கள் கைது செய்ய முடியாது என்று தமிழ்நாடு அரசு கதறுவதாக பொருள். தமிழ்நாடு அரசு ஐயோ என்ன போய் கேட்டுட்டே இருக்கீங்களே அப்படின்னு உங்ககிட்ட திருப்பி அழ முடியாது. அந்த நிலைமையில இருக்கு. ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஏப்பா கேட்கிறேன் அந்த மானைகிட்ட பொழைக்குது அப்படின்னு. அந்த மானைகிட்ட ஏப்பா பொழைக்கிற கேட்கணுமா இல்லையா? அப்படி இருந்தாலும் அந்த மாணவிகிட்ட குழப்பம் உங்களுக்கு அப்படின்னு நம்மளால கேட்க முடியல. ஏன்னா அரசாங்கத்தை பார்த்து அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மத்திய அரசினுடைய ஏஜென்சின்னு சொல்ற மாதிரி தெரியல, அவர்களுடைய அதிகாரிகளை போல செயல்படுகிறார். ரெண்டு உதாரணம், தமிழ்நாடு இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திற்கும் முன்னோடி மாநிலம். எதையும் அரசு கட்டமைப்பு மக்களுக்கான வசதிகளை கொடுப்பதில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த திட்டம் அறிவித்தாலும் அதற்கு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்த இலவச மின்சாரம் அப்படின்னு பெருசா வட மாநிலங்கள்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப தமிழ்நாட்டுல சொன்னாங்க, இதெல்லாம் எங்களுக்கு 80களிலேயே வந்து முடிஞ்சிருச்சுங்க. இலவசமா அடுப்பு கொடுக்குறோம், கேஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் பழசுங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே மக்களுக்கு இதை கொடுப்பது அரசு மூலமாக நிரந்தரமாக முடிவானது. அப்புறம் இந்த காப்பீட்டு திட்டம், இந்த காப்பீட்டு திட்டம் மருத்துவ உதவி, அதுல யார் யார் பயன்பெறுகிறார்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம்ங்கிறது தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறையில வந்து மக்களிடத்துல நல்ல பேர் வாங்கின ஒரு திட்டம். 3 நாளைக்கு முன்னால் இந்தியாவுடைய பிரதமர் ஒரு காப்பீட்டு திட்டத்தை அறிவிக்கிறார். நல்ல கவனிச்சுக்க, நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற ஒரு காப்பீட்டு திட்டத்தை அறிவிக்கிறார். 5 லட்சம் ரூபாய்க்கு நாங்க கொடுக்கிறோம். எப்ப அறிவிக்கிறாரு? அவருடைய புகழ் வந்து விமானத்தில் பறக்குது. சாதாரண விமானத்துல இல்ல, ராணுவ விமானத்துல. ராணுவத்துல சாதாரண விமானம் ரஃபேல் விமானம். அந்த ரஃபேல் விமானத்திற்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு பிரான்ஸ் நாட்டு அதிபர் சொல்லிட்டார். முன்னாள் அதிபர் கையெழுத்து போட்டவர். அவர் என்ன சொன்னாரு? ஆமா, இவர் சொல்லிதான் நாங்க அம்பானி கம்பெனிக்கு அந்த ராணுவ விமானத்தை தயாரிக்கிற
அப்படின்னு கேட்டா பொதுவா இவங்க எல்லாம் வந்து இந்த ராணுவ விமானத்தை தயாரிக்கிற அந்த கம்பெனியோட மெரிட் என்ன, அவங்க எபிலிட்டி என்ன, அவங்களுக்கு என்ன முன் அனுபவம் அப்படின்னா அந்த கம்பெனிய 15 நாளைக்கு முன்னாடி பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்தது இதுக்கு முன்னாடி இன்னொன்று நடந்தது, இந்தியாவினுடைய சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கு மானியம் அளிப்பதற்கான ஒரு பரிந்துரை. அந்த பரிந்துரையில உண்மையிலேயே இந்தியாவின் சிறந்த பல்கலைக்கழகங்களுடைய பேர் இல்லை. 7 பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதில் ஒரு பல்கலைக்கழகம் ரிலையன்ஸ் கம்பெனியுடைய ஜியோ யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி எங்க இருக்குதுன்னா பேப்பர்ல இருக்கு. இன்னும் மண்ணில கூட வரல, கட்டடம் கூட வரலையே, ப்ரப்போசல்ல இருக்கு. நீங்க எல்லாம் அதிகாரிகள், ஒரு ஃபைல் எப்படி வரும், எங்க இருந்து கையெழுத்தாகும், கடைசியா அதுக்கு எப்ப செயல்முறைக்கு வரும் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபைல்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சிறந்த 7 பல்கலைக்கழகங்களில் ஒன்று என்று சேர்த்த ப்ராடு கம்பெனி நாட்டை ஆளுகிறது. இதை நீளம் போட்டு பத்திரிகைகள்லாம் அவமானப்படுத்தி விட்டார்கள். ஒரு டிஜிபி வீட்ல ரெய்டு நடந்தா கான்ஸ்டபிள் வந்து யூனிஃபார்ம் கழட்டணும்னு பேசுற மாணஸ்தரே, உங்க மாணவ விமானத்துல பறக்குதே, நீங்க எல்லாம் எங்க மரத்து தேடி போயிட்டீங்களா? இருக்கு உங்க மாணவ எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த நாட்டினுடைய ஊழல் எப்படி நடக்குது, இதை பற்றி நம்ம ஊடகங்கள்லாம் எப்படி பேசுவாங்கன்னு பாருங்க. டூஜி நடந்தது என்ன, குற்றம் பணம் யார் யாருக்கு போனது அப்படின்னு விவாதிக்கிற ஊடகம் அந்த தீர்ப்புல நீதிபதி சொல்றாரு, நான் கடைசி நாள் வரைக்கும் காத்து கொண்டிருந்தேன், ஒரு பிட் ஆஃப் எவிடன்ஸ் கூட இந்த அரசோ யாரோ கொடுக்கல. அப்படி கொடுக்கப்படாத ஒரு வழக்கு பத்தி விவாதிக்கும் போது யார் பணம் வாங்கினார்கள், எப்படி வாங்கினார்கள் என்று பேசுகிற நம்ம தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் இந்த ஊழல்களை பத்தி பேசினா யார் சொல்வது உண்மை கேள்வி எழுதுறாங்க. தலைப்பு விமான ஊழல் யார் சொல்வது உண்மை அப்படின்னு ஒரு தலைப்பு. இந்த ஊடகங்களுக்குள்ள மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டு ஏங்க இதை பத்தி எல்லாம் நீங்க பேசல அப்படின்னு சொன்னா அதை அந்த நாள்ல வீட்டு போக செய்வதற்கு இந்த ஊடகங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு வேலை நம்ம பிரதமர் அறிவித்த மருத்துவ காப்பீட்டு திட்டம். இப்ப இந்த சூழ்நிலையில இந்த ஊழல்களெல்லாம் பெரிதாக பேசப்படும் பொழுது அதை மறைப்பதற்கு இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பிரதமர் அறிவிக்கிறார். பிரதமர் அறிவித்த உடனே தமிழ்நாட்டுல வேறு முதல்வர் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இவர் வெளியே இதை நாங்க எப்பயோ தமிழ்நாட்டுல செய்து விட்டோம் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஐயா இருந்தாலும் சொல்லியிருப்பார், அம்மா இருந்தாலும் சொல்லியிருப்பார். ஆனா நம்ம முதல்வர் உடனே என்ன சொல்லிவிட்டார்னா, தமிழ்நாட்டில் இதுவரை முதல்வர் காப்பீட்டு திட்டமாக நடந்த இந்த மருத்துவ உதவி இனிமேல் பிரதமர் காப்பீட்டு திட்டத்தின் பேரில் நடக்கும். பேசாம தமிழ்நாடு அரசு என்பது இந்திய அரசுங்கிற பேரில் நடக்கும். ஏடிஎம்கே என்பது பிஜேபி என்று பெயர் மாற்றப்படும் சொன்ன ஒத்துக்குவீங்களா? அப்படி இல்லையா, தமிழ்நாடு அரசு ஒரு முன்னோடி மாநிலமாக நடைமுறைப்படுத்திய ஒரு திட்டத்தை இவ்வளவு பின்னாடி ஒரு மத்திய அரசு அறிவிக்குதுன்னு சொன்னா எங்க திட்டத்தை உங்க பேரில் நடத்திக்கிறவையா என்று சொல்ல வேண்டிய நிலையில் தமிழக அரசு இருக்கிறது என்று சொன்னால் தமிழக அரசிடம் நாம் முறையிட்டு பயனில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா வேற வழியும் இல்லை, நீங்க யார்த்த போறீங்க, முடிஞ்சா அவங்களையும் சேர்த்து நம்மளோட சொல்வது உட்கார் வைக்க முடியுமான்னு பாருங்க. அதுக்கு வேணா முயற்சி செய்யலாம். அப்ப இது எப்படி நடக்கிறது, இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு தமிழ்நாட்டில் இறக்கி விடப்பட்ட 2-3 ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த
இந்த மக்கள் பிரச்சனைக்கே தொடர்பு இல்லாத ஏதாவது ஒன்றை தாறுமாறாக பேசுவோம். அவர்கள் பேசியதை பற்றி நம்ம எல்லாரும் பேசுகிறோம். என்ன நடக்குதோ அது மறைக்கப்படும். அப்படித்தான் இந்த அறநிலையத்துறை. இந்த அறநிலையத்துறையில ஒரே ஒரு தப்பான காம்பினேஷன் என்னன்னா, ஹிந்து அறநிலையத்துறையினர் தான். ஹிந்துவுக்கு அறத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது வந்து தர்மம். இந்துக்களை பொறுத்தவரை அது தர்மம். அறம் என்பது தமிழுக்குரிய ஒரு சொல். அறம் வந்து யாரையும் வச்சு பார்க்காது. தர்மம் வந்து அங்கே இங்கே விட்டு கொடுக்கும், பல ஏமாற்று வேலைகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் இது இந்து அறநிலைய துறையாக உருவாக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக இந்த நாட்டினுடைய கோயில்களும் கோயில் நிலங்களும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. கண்டிப்பா எந்த துறையிலும் தவறு செய்யாத அதிகாரிகள் ஊழியர்கள் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா துறையிலும் இருப்பார்கள், எல்லா துறையிலும் இருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு துறையின் அத்தனை பேரையும் அசிங்கப்படுத்தினால், அப்படி ஒட்டுமொத்த துறையும் தப்பு செய்யாத துறையாக இருந்தால்தான் இப்படி தைரியமா வந்து உட்கார முடியும். கண்டுபிடிச்சு கடைசியா என்ன பண்ணி
பத்தூர், பத்தூர் அந்த கோயில இருந்து பாருங்க எவ்வளவு சரியா சொல்றேன். அதான் உங்களுக்கு எரிச்சல் வருது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த பார்வதி சிலையும் நடராஜ சிலைக்கும் அடியில் இருந்த மண்ணு, புத்து வச்ச மண்ணு, அந்த மண்ணும் இந்த மண்ணும் ஒன்றுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அது இந்த ஊர் சிலதான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த நாட்டு காவல்துறை ஏற்கனவே தன் ஆற்றலை நேர்மையாக நிரூபித்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய கோயிலின் அரங்காவலர்களும் அதிகாரிகளும் அந்த அளவுக்கு துல்லியமாக அந்த விவரங்களை கொடுத்து அவற்றை காப்பாற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நடப்பது நாடகம் என்பதை மக்களுக்கு அம்பலப்படுத்துங்கள். இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக நாம் கேள்வி கேட்க முடியாதவர்கள் கையில் ஒட்டுமொத்தமாக இதை ஒப்படைப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். இந்த இடத்தில் எங்களை போன்றவர்களை பார்த்து இந்த நல்லவர்கள் ஒரு கேள்வியை கேட்பார்கள். நீங்க எல்லாம் பக்தி இல்லாதவங்க, நீங்க எல்லாம் சாமியை கும்பிடாதவங்க, உங்களுக்கு என்ன கோயிலை பத்தி அக்கறை? அப்படி கேட்கிற அறிவாளிகளுக்காக ஒரு பதில சொல்றேன். எங்க தாத்தா பேர் பிச்சப்பிள்ளை, திரௌபதி அம்மன் கோயிலுக்கு படையல் போடுறவரு, கோயிலுக்கு திருவிழா நடத்துறவரு. எனக்கு பக்தி இல்லைங்கிறதுக்காக எங்க தாத்தா சொத்தை எவ்வளவு பீகார்ல இருந்து வந்து திருடிக்கு போயிருவேன்னு சொன்னா வாழ்க்கை தெரிவித்து திராவிட கழகத்தின் சார்பாக உங்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.